எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள். தங்க நாணயங்களை வெல்லுங்கள். 15-16 நாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த குறுகிய நேரத்திலே இந்த தேர்தல் பிரச்சார பணியை எல்லா இடங்களிலும் நான் வந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை எதிர்பார்த்தால் அது வெற்றியடையாமல் இருக்கின்றது. அதன் காரணமாக 8 மாவட்டங்களிலும் பல்வேறுபட்ட தமிழ் தேசிய பற்றாளர்கள், அதைவிட எங்கள் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அவ்வாறு பலர் அந்த தேர்தல் பிரச்சார பணிகளை இப்பொழுது முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதன் நோக்கம் என்பது தெளிவாக தெரிகின்றது. நாங்கள் கடந்த காலங்களிலே ஏமாற்றத்தின் விளைவாக இன்னும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை என்பதை காட்டுகின்ற ஒரு களமாக இந்த தேர்தலை மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை கடப்பாடு தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு இருக்கின்றது. அறிகூடிய வாக்குகளை அளித்து கடந்த காலங்களிலே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை காட்டுகின்ற போது நாங்கள் போராடிய ஓரினம் தொடர்ச்சியாக சுதந்திரம் அற்றி இருக்கின்றோம் என்ற விடயம் மூலமாக ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இணைந்த வடகிழக்கிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பெறுவதற்காக சர்வதேசம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அயல் நாடாக இருக்கக்கூடிய எங்கள் பாரத நாடு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றது. இந்த அஞ்சல் மூல வாக்கெடுப்புக்கு செல்கின்ற எமது அரசாங்க ஊழியர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், திணைக்கள உத்தியோக சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த நோக்கம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் முதலாவதாக நீங்கள் அளிக்கப் போகின்றீர்கள் அந்த வாக்கு அனைத்தையும் சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் நான் பெறும் அடையாளம் மாத்திரமாகத்தான் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றோம். தமிழன் தமிழனாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் வடகிழக்கில் தலை நிமிந்து வாழ வேண்டும். யாரோ ஒரு ஜனாதிபதி நிச்சயமாக வெற்றி வருவார், அது யாராகவும் இருக்கலாம். வருகின்ற ஜனாதிபதியும் 9வதாக வருகின்ற ஜனாதிபதிக்கும் ஒரு பாடமாக இந்த தேர்தல் அமையும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனாதிபதியாக பாரம் எடுத்த உடனே அவர் தமிழ் மக்களுக்காக தவறுகளை விட்டிருக்கின்றார்கள். இனி ஏமாறுவதற்கு தலைவர்கள் தயாராக இருந்தாலும் மக்கள் தயாராக இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவு நிச்சயமாக காட்டும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன்.